இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் மடி நோயும் அதனை தடுக்கும் முறைகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். மடி நோயினா ஒரு கறவை மாட்டில் மடியில் வர்ற நோய். இந்த மடி நோய்க்கு விளக்கமாக சொல்லணும்னா பால் மடியில் பால் சுரந்து ரெடியாக இருக்கும். அது வந்து நம்ம பால் பீச்சின உடனே பால் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். திரும்ப ஒரு 8-10 மணி நேரம் கழித்து பால் மடியில் பால் சுரக்கும். அது ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை பாலை கறந்து எடுத்துகிட்டு இருப்போம். இப்போ இந்த பால் கறக்கும் பொழுது பாலோடைய அளவு, அதோடைய தரம், அதோடைய நிறம் மாறும் பொழுது அதை நம்ம மடி நோயின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாலோடைய அளவு ஒரு 10 லிட்டர் கறந்துட்டுருக்க ஒரு மாடு 4 லிட்டர் 3 லிட்டர்னு திடீரென குறைந்தால் அது மடி நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாலோடைய அளவு மாதிரியே அதோடைய தரம், தரம்னா பால் வந்து தண்ணீர் போல் இருக்கணும், அவ்வாறு இல்லாமல் ஒரு திரித்திரியாக இருந்தாலோ அதோடைய நிறம் மாறி இருந்தாலோ வெண்மையாக வெளுப்பாக இல்லாமல் ஒரு மஞ்சளாகவோ அல்லது ஒரு சிவப்பு கலந்தோ அல்லது வேறு எதுவும் தூசு மண் போன்றவை கலந்து இருக்கும் பட்சத்தில் அது நோய் உண்டான பாலுக்கான அர்த்தத்தை குறிக்கும். எனவே இன்றைக்கு நம்ம மடி நோய் வராமல் தவிர்ப்பது எப்படி, மடி நோய் வந்த பின்பு விவசாயிகள் என்னென்ன பராமரிப்புகளை செய்ய வேண்டும் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காலையில் பால் கறக்கும் பொழுது பாலுடைய அளவு குறையுது, பாலுடைய நிறம் மாறியிருக்கு, பாலில் வந்து திரித்திரியாக இருக்குது அப்படின்னாவே அந்த மாடு மடி நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் அந்த மடிநோய் பாதித்த மடியை தொட்டு பார்க்கும் பொழுது முதல்ல சூடாக இருக்கும், குளகுளன்னு இல்லாமல் கெட்டியாக கல் மாதிரி இருக்கும், அதோடைய காம்பு வீங்கி இருக்கும், தடிச்சிருக்கும், பால் மடி ரெண்டுமே நல்லா செவந்திருக்கும். இவ்வாறு இருந்தாவே இந்த நோய் அறிகுறிகள் எல்லாமே அந்த மாடு மடி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்லுது. அடுத்தபடியாக இந்த மடி நோய் வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அந்த மடி நோய் பாதித்த காம்பை தனியாக பாலை பீச்சி அங்கே இருக்கிற கழிவு பாதி போகும் வழியில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ற ஒரு கிருமி நாசினியை கலந்து ஊற்றி வைக்கணும். அதே மாதிரி விவசாயிகள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு கேட்டால், முதல்ல நல்ல மாடுகளை பால் கறந்துட்டு தான் இந்த மடி நோய் பாதித்த மாடை நம்ம கறக்கணும். அடுத்தபடியாக இந்த மடி நோய் பாதித்த மாட்டிலையும் எந்த காம்பு பாதிக்கப்பட்டிருக்குதோ அதை தான் நம்ம கடைசியாக கறக்கணும். நல்ல காம்பை கறந்துட்டு கடைசியாக நோய் பாதித்த காம்பத்தை கறக்கணும். இந்த மடி நோய் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கறக்கிறவங்களுடைய கை சுத்தமில்லாமல் இருந்தாலோ, மடியும் காம்பும் சுத்தமில்லாமல் இருந்தாலோ, மாடு கட்டியிருக்கும் இடம் கொட்டகை தரை சுத்தமில்லாமல் இருந்தாலோ கண்டிப்பாக மடி நோய் வரும். இந்த மடி நோய் பெரும்பாலும் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிற நுண்ணுயிரி, நச்சுயிரி, பூஞ்சக்காளன் போன்ற கிருமிகளால் இது இப்போ பரவுது. இது இந்த நோய்கள் நோய்கிருமிகள் தரையிலிருந்தோ கறப்பவர் கையிலிருந்தோ பரவி காம்பு வழியாக செல்லுது. காம்பு வழியாக சென்று உள்ளே சென்று அங்கே உள்ள பாலுடைய அளவையும் தரத்தையும் குறைக்குது. இதனால் மாடுகளுக்கு மடிகளில் பல மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் ஒரு சில நேரத்தில் மாடு தீனி எடுக்காது, தண்ணீர் குடிக்காது, மாடு கீழே படுத்துக்கொள்ளும், மாடு ஒரு சில நேரத்தில் காய்ச்சல் அதிகமாகி உயிரிழப்பு ஏற்படுற கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் விவசாயிகள் இந்த மாதிரி மடி நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே தவிர்ப்பது மிகவும் நலம். அதற்கு விவசாயிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு எடுத்துட்டோன்னா, நம்பர் 1, முதலாவதாக தரையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மாடு கொட்டகையை தினமும் மாட்டுச்சாணத்தை வளர்த்து விட்டு நன்றாக தண்ணீர் விட்டு கழுவ வேண்டும். கழுவ பின்பு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட வேண்டும். ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ போடணும்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு கையளவு எடுத்து 10 லிட்டரு கொள்ளளவு கொண்ட பக்கெட்டில் கலந்து அந்த கொட்டையை தரையில் தெளித்து விட வேண்டும். கொட்டையில் ப்ளீச்சிங் பவுடர் தெளிச்சிருக்க முன்னாடி அந்த மாட்டு தொழுவத்தை நன்றாக கழுவிட்டு தான் பண்ணணும். அடுத்தபடியாக மாட்டோடைய பால் கறப்பவருடைய கை, இந்த கையை வந்து பால் கறப்பவர்கள் பால் கறக்கு முன்னாடியும் பால் கறக்கு பின்பும் நன்றாக கழுவ வேண்டும். முடிந்தளவுக்கு கிருமிநாசி கொண்ட சோப்பை கொண்டு கழுவுவது நலம். அடுத்தபடியாக பால் கறக்கிற மடி மற்றும் காம்பை நல்லா கழுவணும். வெறும் தண்ணியை வச்சு முதல்ல கழுவணும்,
அப்புறமேல நாங்கள் இப்போ சொல்ல போகிற கிருமி நாசினி மருந்தை கொண்டு நல்லா கழுவிடணும். கழுவுறதுக்கு அப்புறமா நம்ம பால் கறப்பது நல்லது. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் வந்து பால் கறக்கிற முறை வந்து இந்த மாதிரி விரலை மடக்கி கறப்பாங்க. இதனால் பால் காம்பு நாள்பட பால் கறக்கும் பொழுது உள்ளூர அதோடைய திசுக்கள் பாதிப்படைந்து அதனாலையும் மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முடிந்த அளவுக்கு ஸ்டிப்பின்னு சொல்கிற பிதுக்கி கறக்கிற மெத்தட முறையை பயன்படுத்துறது நல்லது. அடுத்தபடியாக பால் நன்றாக கறந்து விட வேண்டும். மடிநோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், பாலை மடியிலிருந்து மொத்தமாக கொஞ்சம் கூட மடியில் பால் இல்லாத அளவுக்கு கறந்துடணும். ஸோ ஒரு மாடு 4 லிட்டர் பால் கறக்குதுன்னா ஒரு 300-500 மில்லியை மடியிலேயே நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த பால் ஒரு மடிநோயை உருவாக்குறதுக்கான ஒரு காரணியாக அமைய வாய்ப்புகள் அதிகம். அதனால் விவசாய பெருமக்கள் ஒரு தடவை பால் கறக்கும் பொழுது முச்சூடும் அந்த மடியில் கொஞ்சம் கூட பால் இல்லாதபடி கறந்துறது நல்லது. பால் கறந்ததுக்கு அப்புறமா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு அல்லது வணிக ரீதியாக கிடைக்கிற கிருமி நாசினிகளை தயார் பண்ணி மடியிலையும் காம்புலையும் தெளிச்சுக்கிறது மிகவும் நல்லது. இதெல்லாம் வந்து மடிநோய் வர்றதுக்கு முன்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்போ உங்கள் மாட்டுக்கு மடிநோய் வந்துருச்சு அப்படிங்க பட்சத்தில் என்னென்ன பண்ணணும்னா, மடிநோய் பாதித்த காம்பை பாலை ஒட்டு மொத்தமாக பால் மாடு கட்டியிருக்க இடத்துலையே கறந்து கீழே விடும் பட்சத்தில் மாடு அதன் மேலேயே படுக்கும். படுக்கும் பொழுது அந்த பால் மடி நோய் பாதித்த பாலில் இருக்கிற கிருமிகள் மாடு கீழே படுக்கும் பொழுது நல்ல காம்புக்கும் உள்ளே போய் பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் விவசாய பெருமக்கள் மடிநோய் பாதித்த பாலை கொட்டையிலேயே கறக்காமல் தனியாக பாத்திரத்தில் கறந்து அதில் கிருமி நாசினியை கலந்து கழிவுநீர் பாதையில் ஊற்றுவது மிகவும் நலம். இந்த மடிநோய் வந்த உடனே விவசாய பெருமக்கள் தானாகவே எந்த ஒரு வைத்தியமும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு கால்நடை மருத்துவரை அணுகி அவருடைய மேற்பார்வையின் கீழ் அதுக்கு தேவையான மருந்துகளை செலுத்தும் பட்சத்தில் நம்ம வந்து மடிநோயை முற்றிலும் தவிர்க்கலாம். அதே மாதிரி விவசாயிகள் தானாகவே ஒரு சில வேப்பங்குச்சி இல்லை ஒரு சில குச்சிகளை வந்து காம்பு வழியாக செலுத்துறத தவிர்க்கிறதே நல்லது. ஏன்னா பால் மடி காம்புங்கிறது மிகவும் ஒரு மென்மையான பகுதி. அதில் இந்த மாதிரி குச்சிகள் மாதிரி விஷயங்களை உள்ள சொருகும் பொழுது அது மடியையும் காம்பையும் பாதிக்கும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு கிருமி நாசினி பற்றி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்கெட்டில் வரும். இது ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் உள்ள மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 10 கிராம் பாக்கெட்டு 10-15 ரூபாய் அளவுக்கு தான் வரும். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிருமி நாசினி மருந்தை வாங்கிக்கலாம். அல்லது விவசாயிகள் வீட்டிலேயே எளிய முறையில் பயன்படுத்தும் பட்சத்தில் மஞ்சள் பொடி 1 லிட்டர் தண்ணிக்கு 10-20 கிராம் தண்ணீரில் கலந்து அதை கூட ஒரு கிருமி நாசினியாக நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எவ்வாறு பயன்படுத்துன்னு நான் சொல்கிறேன். இந்த 10 கிராம் உள்ள ஒரு கிருமி நாசினி பவுடரை வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதில் மிக குறைந்த அளவு எடுத்தாலே போதும். உதாரணத்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் மிக கம்மியான அளவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் எடுத்துருக்கிறேன். இந்த அளவே போதுமானது. 1 லிட்டர் கிருமி நாசினி மருந்து தயார் பண்ணுவதற்கு இந்த அளவுக்கான பொட்டாசியம் நாட்டு பவுடர் போதும். இந்த ஒரு பாக்கெட்டு வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மாடாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 1-1.5 மாதத்துக்கு வரும். அதனால் உங்களுக்கு அதற்கான செலவுகளும் மிகவும் குறைவு. இப்போ நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ 1 மக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். இதில் இது 1 லிட்டர் தண்ணி ஏற்கனவே கூறமாக எடுத்துக்கிறேன். இந்த பவுடரை இதில் போடுறேன். முடிஞ்சளவுக்கு இந்த பவுடரை ஈரமான கையில் எடுக்காமல் இருந்தால் நல்லது. எடுத்தோடனே பாருங்கள், இதை அப்படியே நான் உள்ளே ஊற்றுறேன். இந்த தண்ணி ஊற்ற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊதாப்பு கலரில் வரும். இந்த அளவு கலர் வர்ற அளவுக்கு நம்ம கலந்தால் போதும். அளவு அதிகமானதுன்னா நீங்கள் தண்ணீரை கீழே கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த கிருமி நாசினி நன்றாக வேலை செய்யும். இதே இதை நீங்கள் மாட்டு தொழுவத்துக்கும் உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தும் போது அதில் போட வேண்டிய கிருமி நாசினியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறணும். இதை விட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் நீங்கள் ஊற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற ஒரு கிருமி நாசினி கலவை ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருமி நாசினி மருந்தை நீங்கள் வெறும் தண்ணியிலையும் தொளிச்சு விடலாம். ஒரு வாளியில் தண்ணி எடுத்து கலந்து அப்படியே மடியில் தொளிச்சு விடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் பண்ணும்பொழுது நீங்கள் தினம் அதை வந்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மடியில் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு அடி 2 அடி தள்ளி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி மடியில் இது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிருமி நாசினி கலந்த மருந்து
இந்த இதை இதை காம்புன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, காம்புடைய கடைசி பகுதியில் வந்து நிற்கிது. இப்போ என்னோடய கையில் எந்த ஓட்டையும் இல்லை, அதனால் இந்த கிருமி நாசினி மருந்து கீழே விழுந்துடும். ஆனால் மாட்டோட மடியில் அந்த பால் வர துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தில் போய் இந்த ஒரு சொட்டு மருந்து போய் உள்ளே அடைச்சிக்கிறோம். இப்போ நம்ம இந்த மடிநோய் வராமல் தவிர்ப்பதற்கு பொட்டாசியம் பெர்மானேட் கிருமி நாசினி மருந்தை நம்ம தெளிக்க போகிறோம். இதுதான் மடி பகுதி, காம்பு பகுதி. பால் கறந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தெளிக்கும் பட்சத்தில், மடி காம்பு எல்லோரும் தெளிக்கும் பட்சத்தில் அதுக்கு மேலே இருக்கிற கிருமிகள் எல்லாமே இறந்து போயிடும். மாடு கீழே அடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி தரையில் இருக்கிற கிருமிகள் வந்து காம்பு வழியாக பரவாமல் இருக்கிறத இது தவிர்க்கும். ஒரு சில விவசாயிகளுக்கு ஒரு சில சந்தேகம் உண்டு, பால் கறக்கு முன்னாடி இதை அடைச்சிட்டு பால் கறக்கும் பொழுது இந்த கிருமி நாசினி மருந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு பாலில் விழுந்தால் பால் கெட்டு போகுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கெட்டு போக வாய்ப்பே இல்லை. அப்படியே நீங்கள் பால் கறக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காய்ந்த சுத்தமான துண்டோ துணியோ வச்சு தொடச்சிட்டு பால் கறக்கலாம். பால் கறந்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா பால் கறந்தது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த காம்பு கிட்டத்தட்ட 10-20 நிமிஷம் திறந்தே இருக்கும். அப்படி திறந்திருக்கும் பட்சத்தில் மாடு கீழே படுத்ததுன்னா அந்த துவாரம் வழியாக அந்த மாட்டு துளுவத்தில் இருக்கிற சாணம் மற்ற இடத்துல இருக்கிற கிருமிகள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நாங்கள் மாடு பால் கறந்த உடனே கண்டிப்பாக இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற ஸ்ப்ரேவை தெளிக்க சொல்கிறோம். அப்படி தெளிக்கும் பொழுது அந்த காம்புடைய முனையில் இருக்கிற துவாரத்தில் இந்த கிருமி நாசினி மருந்து போய் அடைச்சிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அதுக்கு மேலே இந்த கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களை 0-94-88-55-23-46 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.